பூலாங்குறிச்சி காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களுக்கும் மற்றும் சிவகங்கை உயர்திரு கலெக்டர் அவர்களுக்கும் சிவகங்கை எஸ்பி அதிகாரி அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் பூலாங்குறிச்சி ஆவண்ணா மணிவாசகம் ஸ்ரீ சக்தி ஆஞ்சநேயர் கோவில் பூசாரி பேசுகிறேன். வருடா வருடம் புரட்டாசி முதல் சனிக்கிழமையன்று ஸ்ரீ சக்தி ஆஞ்சநேயருக்கு அன்னதான விழா மிக சிறப்பாக நடைபெறும். அதை தடுக்கும் விதமாக பூலாங்குறிச்சி ஆவண்ணா பெருமாக்கி கரையைச் சேர்ந்த பானாலான முருகேசன் என்ற முருகனும் ஆவண்ண நமச்சிவாயம் என்பவரும் அதை கெடுக்கும் விதமாக செயல்படுகின்றனர். அதன் விவரம் தங்களின் விசாரணையின் போது நேரில் வாக்களிக்கிறேன். ஆதாரத்துடன் மற்றும் 10/10/2020 இன்று அவர்கள் நடத்திய நாடகத்தில் அதன் ஆதாரங்களையே இப்போது நான் பதிவேற்றியுள்ளேன். மீண்டும் 2021 அவர்கள் தடுக்க முற்பட்டால் மனு மூலமாக நடந்த உண்மைகளை தங்கள் முன் பெட்டிஷனாக கொடுத்து அதன் பொருட்டு நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு கோவில் பூசாரி ஆவண்ணா மணிவாசகம். எத்தனை மணிக்கு பூசா? எத்தனை மணிக்கு பூசை போடுறியா? சரி, யாரு பூசாரி? பூசாரி யாரு? பண்றேன். எந்த குற்றமும் சொல்ல கிடையாது. என்கிட்ட சொல்லக்கூடிய என்னை விட்டு பண்டார தோச்சு எப்படி பண்ணுவீங்க நீங்க? அவர் எனக்கு புருஷனா? ஆஞ்சநேயர் எனக்கு புருஷனா இல்ல பண்டாரத்து புருஷனா? இருக்கா பதில சொல்லுங்க. எனக்கு அப்பா பேசுறேன். அப்பா சொல்லுங்க. இது ஆஞ்சநேய கோயில் வந்து இன்னைக்கு பூசா போற பசங்க எல்லாம் சேர்ந்து பூசை போறாங்கன்னு சொல்லி சொன்ன தாக்கம் வந்துச்சு எனக்கு. அப்போ வந்து ஒரு அளவு மாமா, ஒரு லட்சுமி, சுப்பிரமணி இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கோயில் வந்து எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மாமாவுக்கு அனுப்பியிருக்கிறேன். தமிழ்மார் மாமாவுக்கு அனுப்பியிருக்கிறேன். போட்டோ எல்லாம் அனுப்பியிருக்கிறேன். அந்த கோயில் பூசாரிங்கிறது நான் அப்போ எனக்கு பட்டம் கட்டி எல்லாம் மரியாதை பண்ணி வச்சிருக்காங்க. என்னை வந்து கோயில் வந்து எனக்கு அந்த கோயிலுக்கும் என் கரையில் பிரச்சனை இருக்குது. அவங்க வந்து ஒரு குரூப் வந்து என்னையில வச்சு பண்ணக்கூடாதுன்னு சின்ன பசங்களை தூண்டி விட்டு சின்ன பசங்களை பூசை வரணுங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து யாரு பண்டாரமா வந்து யாரும் பண்டார வச்சு பண்ண போறாங்களாம்.
ஆனா என்ன பண்றணும் தெரியாது. ஆனா என்ன பண்றணும் தெரியாது வரைக்கும் ஒருவேளை மாமா பண்ணணும் தெரியாது வரைக்கும் ஒருவேளை மாமா அது பண்ணணும் தெரியாது வரைக்கும் ஒருவேளை மாமா அது சொல்லினா போவேன் சொல்லிருத்தா நாளைக்கு எந்த பண்ணணும் போறாங்களோ அவங்க நாளைக்கு எதுவாதுதான் இருக்கிறேன் யாரு பண்றாங்களோ அவங்க நாளைக்கு பேச போட்டு கிளி கிளி செஞ்சிருவேன் நாளைக்கு அவங்க எல்லாம் சொல்லிட்டேன் வந்து போனாங்க என்ன தெரியாதுமா நீ போன அடிச்சு நீ என்ன பண்ணியும் தெரியாது நாளைக்கு எந்த பண்ண நான் பண்றாரோ நான் நல்லா இருக்கு வருத்தப்படுறாதீங்க நான் அதனால முன்கூட்டியே சொல்லுவேன் எனக்கு ஏன்னா மாமாவுக்கு தெரியும் அந்த பிரச்சனை வந்து அவங்க பண்றாங்கன்னா மாமாவே என்ன சொல்லியிருக்காரு ரெண்டாவது மாமாவே என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஆஞ்சநேயர் வந்து அந்த கல் வந்து வெறும் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஆஞ்சநேயர் வந்து அந்த கல் வந்து வெறும் கல்லையா அது வந்து சக்தி மூலம் ஒரு மசலும் இல்ல அப்படின்னு அவரே சொன்னாரும் கூட மாமா தான் சொன்னாரு அது வந்து அவருடைய எண்ணம் எனக்கு வந்து சக்தி ஆஞ்சநேயர் எனக்கு மனசார எனக்கு என்னை காக்குறது அந்த அந்த சக்தி ஆஞ்சநேயர் அம்பாள்னே நான் நினைச்சுக்கிறேன் அப்படியே படம் இவர் எப்படி போவாரு இப்ப எப்படி போறாரு அப்ப பத்து இவர் எப்படி போவாரு ஏன்னா இப்ப நான் நாளைக்கு நம்ம வருத்தப்படுறாதா நாளைக்கு வந்து இப்ப போனாலும் நாளைக்கு வருத்தப்படாதமா நான் வந்து அப்புறம் நல்லா இல்ல உங்களுக்கு தெரியாது அவங்க போறது எனக்கு தெரியாதுமா இப்பதான் சொல்லிருக்கோண்டிதானே அதான் எனக்கு தெரியாதுதா இவர் என்ன இருக்கு இவரு கேட்கலாம்ல எல்லாத்துக்கும் எங்களுக்கு வந்து பேசுறாரு வைக்கிறாரு மாப்பிள்ள என்ன சொல்றாங்க இல்ல என்ன மாப்பிள்ள உன்ன எப்படி பண்றாங்க நீங்க நீங்க எதுக்கு போவீங்க நினைச்சிருப்பாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அத்தா எல்லாமே அவர் தெரியும்தா ஏன்னா வந்து அவர் வந்து அவ உங்க வீட்டுக்காரர் எப்படி பண்ணிக்கிறான் நானும் ஒண்ணு மேலாட்டும் பாப்பா நான் அப்படியே கண்காணிச்சுதான் இருக்கிறேன் எல்லாமே உங்க மாமாவுக்கு தெரியும் வீட்டுக்காரர் தெரியும் மீறி போறாருனாக்கா அதுக்கு வந்து தப்பு ஏன்னா ரெண்டாவது வந்து அவரே என்ன அந்த ஆஞ்சநேயருக்கு வந்து சக்தி உள்ள ஒரு மசரும் இல்ல அப்படின்னாரு அப்ப அந்த சக்தி இல்லாத ஒரு மசரும் இல்லாத இருக்க இவர் ஏன் போச்சு ஒண்ணு போறாரு அவங்க சொல்லியிருந்தாலும் உங்க வீட்டுக்காரர் வந்து முருகன் தூண்டி விட்டு பண்ணிருக்கேன் பாத்துக்கோன்னு சொல்லி சொல்லிருக்கேன் எனக்கு அவனுக்கு பிரச்சனை இருக்கு எங்களை வந்து ராமாயணம் படிக்கவே எங்களை சொன்னாங்க இருத்தவாரேன் ரெண்டாவது பெருமாய்க்க மொத்தத்துல கரையில இருந்து வந்து எங்க கோயிலுக்கு நரபலி கொண்டாயினா இருக்கு தேவல் பண்ணும் போது எதுவுமே அவங்க பண்டாத மதிக்கல வைக்கல அப்ப என்ன எங்க பண்டாரம் முறை சேர்ந்து என் பெருமாய்கள் வந்து எவன் எதை கூட போக கூடாதுன்னு சொல்லி அவங்களை கட்டி வச்சிருக்காங்க எனக்கு தாக்க வந்துச்சு அதெல்லாம் மீறி வரையா இப்ப அவங்களுக்கு ஆப்போசிட் போடுறாரு அவங்க மாம தமிழ் வரேன் அந்த கோயில வந்து நான் அடிச்ச மணி எடுத்து அடிச்சாருனாக்கா நல்லா இல்ல இப்ப நாளைக்கு உங்க முறை வரணும் தமிழ் மரம் அம்மங்கள் மரம் வருது நான் அவருக்கு நான் உள்ள அம்மாவுக்கு வந்து மணி அடிச்சனாக்கா உன்னை ஏத்துக்கல நீங்க என்ன ஊர் சும்மா விட்டுருமே நட்புக்கு ஒரு அன்புக்கான சொல்லிட்டு நீங்க நேர போய் நீங்க வரையிலங்கிற காலையில வந்து இந்த கடையில ஓட சொல்லிருக்கலாம்ல எனக்கு தெரியாதுமா எனக்கு தெரியாது நான் என்ன சொல்லிருக்கேன் காலையில உங்களுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடியே பசங்களுக்கு அடிச்சு கேட்டேன் ஏன்னா உனக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கணேசன் அடிச்சு கேட்டு போயிட்டேன் அலையக்கம் எனக்கு அவை வந்து எனக்கு தெரியாது மாமா பண்ற வைக்கிறாங்க சரி யாரும் தெரியாது அப்ப எந்த பண்றவா நான் பாத்து போறேன் இது தெரியல நீங்க போன வைங்க நான் அந்த மாமாவுக்கு அடிக்கிறேன் என்னன்னுப்பா எனக்கு தெரியாதுமா அவர் நான் எடுத்த மாதிரி அடிக்கூடாது சொல்ல என் சம்மத்தோட அடிக்கணும் தப்பு கிடையாது என்னை அவங்களே மதிக்கல ஏன் அதாவது என்னை பூசா பட்டம் கிடைச்சிருக்காங்க யானையை பறிவட்டம் கட்டி என்ன எல்லாங்களும் பண்ண முடியாது அப்ப என் இடத்துல வந்து அவர் அடிக்க முடியுமா அவரால் நான் என் சம்மதம் தான் அடிக்க தப்பு கிடையாது என் சம்மதம் இல்லாம அவரு போவாரு வைங்க தலைவரே தலைவர் இந்த ஆஞ்சநேய கோயில் நான் பூசை வைக்கிறதுல ஆஞ்சநேய கோயில் சரி அது சம்பந்தமான ஏதோ வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தேன் எல்லாம் போட்டாலாம் அதை போட்டு எதுக்கு அனுப்பியிருந்தேன் நாக்க வந்து தலைவரே இப்போ வந்து அந்த அதாவது அந்த கோயில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது என் கரை என் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது சரி அதுல வந்து என்னை வந்து பூசாருன்னு யானையை வச்சு பறையட்டம் கட்டி என்னை பூசாருன்னு நியமிச்சு வச்சுட்டாங்க சரி யார் வந்து கூப்பிட்டா அது மரியாதை பண்ணி கொடுப்பேன் சரி எனக்கு இது வரைக்கும் யாரும் சொல்ல கிடையாது பசங்களாம் சேர்ந்து பூசை பண்றதா